வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டு வரி தொழில் வரியை ஆன்லைன் மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டு வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் தொழில்களுக்கான உரிமம் மற்றும் இதர டேக்ஸ் எல்லாத்தையும் கிராமப்புறங்களில் நேரடியாக கட்டிக்கிட்டு வந்தோம். இந்த நிதியாண்டிலிருந்து எல்லா வரியும் நம்ம ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஊரக வளர்ச்சித்துறை மூலமா வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் பற்றியும் அந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டு வரி, தொழில் வரி மற்ற எல்லா வரியும் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது vptax.tnrd.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபோன் மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கம்ப்யூட்டர் மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்யூட்டரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு விபி டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதுங்க. நம்மளுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு விபி டேக்ஸ் டிஎன்ஆர்டி டிஎன் கவர்மெண்ட் டாட் என்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போனீங்கனாக்கா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீமில் என்னென்னலாம் நமக்கு செஞ்சுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் முகப்பு பேஜில். அது கீழே வந்தீங்கனாக்கா சொத்து வரி கணக்கீடு, சொத்து நிலுவைத் தொகைகளை பார்க்க, விரிவான விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமும் அந்த வெப்சைட்லேயே இருக்கும். படத்தொகுப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணணுனாக்கா அதுக்கு நம்ம போக வேண்டியது ஃபஸ்ட்டு விரைவாக வரி செலுத்த என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க பே டேக்ஸ், வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே குறிப்பை பார்த்துங்க, குறிப்பு ஏதேனும் காரணம் முரண்பாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து செயலரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும், டேக்ஸ் பே பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சொத்து வரி நம்பரு அல்லது வீட்டு வரி இருந்துச்சுனாக்கா வீட்டு வரி நம்பரு, குடிநீர் கட்டணம் வந்தால் குடிநீர் கட்டணத்துக்கான நம்பரு, இது எல்லா டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிராம பஞ்சாயத்து செயலர் அதாவது வில்லேஜ் கிளர்க்குக்கார் பார்த்தீங்களா, கிளர்க்கு கிட்ட தாங்க கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுமாதிரி நான் வீட்டு வரி கட்ட போகிறேன், இல்லை தொழில் வரி கட்ட போகிறேன், இல்லை வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு கட்டணம் கட்ட போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கான குறிப்பு என்ன உங்கள் நம்பரை எழுதி கொடுப்பாங்க. அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலாம். இப்போ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பே டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு யார் உங்களுடைய டீட்டெயில் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ என்னுடைய டீட்டெயில் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரு, அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்குங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து உங்களுடைய பிளாக் எந்த பிளாக்ன்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஊராட்சி அதாவது உங்களுடைய பஞ்சாயத்துடைய பெயர் அதையும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு வரி வகை அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த வரி வகை ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னாக்கா சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு அஞ்சு டைப்பில் காமிச்சிருப்பாங்க. இங்கே சொத்து வரின்றதும் வீட்டு வரின்றதும் ரெண்டும் ஒன்று தாங்க. அதாவது வீடாக கட்டியிருந்தாக்கா அது வீட்டு வரின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலமாக வச்சுருந்தீங்கனாக்கா அது வந்து சொத்து வரின்னு சொல்லுவாங்க. அதுக்கான கால்குலேஷன் எல்லாமே ஆல்ரெடி பண்ணி உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்துடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஆன்லைனில் ஃபீட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க ரெடியாக. அதேமாரி குடிநீர் கட்டணம், தொழில் வரி, நெக்ஸ்ட்டு இது அதர் டேக்ஸ், இது எல்லா டீட்டெயிலுமே சரி ஆல்ரெடி உங்களுடைய பேர், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து, உங்கள் இமெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாக்கா ஆன்லைனில் ஃபீட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இதுக்கு நீங்கள் உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற கிளர்க்குக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தொழில் வரி அப்படின்னா செலக்ட் பண்ணி முடிச்சிட்றேன். முடிச்சுட்டு உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்கள் சொத்து வரிக்கான நம்பர், அதை நீங்கள் கிளர்க்குக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கனாக்கா என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு
இங்கே என்டர் கேப்சான் இருக்குங்களா, இந்த என்டர் கேப்சான்றதில் கேப்சா கூட என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்ச் கொடுத்த உடனே உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகுங்க. இங்கே பாருங்கள், மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய பெயர், உங்கள் டோர் நம்பரு, கட்டிட உரிமை என்ன, தெரு, எந்த வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க, எந்த அதாவது கலண்டர் இயர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அந்த டீட்டெயிலு, அதில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், உங்களுக்கான அமௌண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபுல்லாக வந்துடும். மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை இங்கே வந்துடுங்க. இந்த செலுத்த வேண்டிய தொகை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணுனாக்கா ஆன்லைன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பே அப்படின்ற கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி முடிச்சு பார்த்துக்கு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். இங்கே பாருங்கள், யூபிஐனாக்கா நாங்கள் ஃபோன்பே இல்லை கூகுள் பே இல்லை பேடிஎம்மோ இல்லை ஏதோ ஒரு உங்களுடைய இமெயில் ஐடி அதாவது யூபிஐ ஐடி மூலியமாகவும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நெட் பேங்கிங் மூலியமாகவும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இதில் எந்த டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் அந்த எந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயிலை செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்காக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணுறேனாக்கா என்னுடைய யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொடுத்த ஒன்று உங்கள் யூபிஐ ரிக்வஸ்ட் வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்திருக்குங்க. அங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிங்கனாக்கா உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி தாங்க நெட் பேங்கிங்கும் சரி, இல்லை டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ எந்த கார்டாக இருந்தாலும் சரி, வழக்கமாக நீங்கள் ஆன்லைன் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ட்ரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சு பார்த்துக்கு அதே பேஜ்லேயே உங்களுக்கான ரிசிப்டும் டவுன்லோட் ஆகிடுங்க. இதே மாதிரியே உங்களுடைய வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி அல்லது இதர டேக்ஸ், அதாவது இதர டேக்ஸ்னாக்கா வாட்டர் பில்லு, இது எல்லாத்தையும் பே பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துக்க உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னாவோ அல்லது டவுன்லோட் ரிசிப்ட், அதாவது நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேமெண்ட்டு நான் சொத்து வரி கட்டிட்டேன் அல்லது தொழில் வரி கட்டிட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணணுனாக்கா இந்த செகண்ட் ஆப்ஷன் வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் டவுன்லோட் ரிசிப்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பரோ கொடுத்து கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பெண்டிங் எதனா இருக்கு, பெண்டிங் பேமெண்ட் எதனா இருந்துச்சுன்னா அதையும் காமிச்சிடும். அதேமாரி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த ரிசிப்டையும் இந்த ஆப்ஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. மேலும் இதுமாதிரி பயனுள்ள தகவல்கள் இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகம் எதனா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.